Hey guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் குக்கு வித் கோமாளி ஃபேம் ஸ்ருத்திகா அர்ஜுன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய டீடான் ஃபேஸ் பேக் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ப்ரெட் வச்சு அவங்க ஒரு டீடான் ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில். அந்த ஃபேஸ் பேக் தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்துக்கிறேன். நார்த் இண்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெட்டை யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் வந்து மில்க் அதுக்கப்புறம் ப்ரெட்டு வச்சு ஒரு ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் டீடான் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த நாலு எட்ஜஸ்டையும் ஃபுல்லாக அந்த சைட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது நமக்கு வேணாம், அந்த ப்ரெட் அந்த ஒயிட் பேட் மட்டும்தான் வேணும். அதுக்காக இந்த நாலு எட்ஜஸும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா கையிலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு வந்து தூள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா பிளெண்ட் ஆகும். இருந்தாலும் நம்ம வந்து குட்டி குட்டியாக நல்லா முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிச்சு போட்டுக்கோங்க. இதை வந்து நான் இப்போ ஓரளவுக்கு நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன். இது வேணும்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு பவுடர் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து இன்றைக்கி மிக்ஸிலெலாம் போடலை, நான் அப்படியே கையிலேயே பவுடர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து கொஞ்சமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன பவுல் எடுத்துகிட்டனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேயும் நான் பிச்சு போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. டேனும் கொஞ்சம் வெளியே வெயிலெலாம் போயிட்டு டேன் ஆகிட்டனால சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ண போகிறேன். இன்றைக்கி இதுக்கு நான் கொஞ்சமாக வந்து மஞ்சள் எடுத்துக்கவங்க, எந்த மஞ்சள் வேணால் எடுத்துக்கலாம்னாங்க. நான் கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்களா, அதனால் நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் கர்ட் ஆட் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா வீட்லேயே நாங்கள் பண்ண கர்டு, பேக்கெட் கர்டு வேணாம், வீட்டில் பண்ண கர்டாக எடுத்துக்கோங்க. கர்ட் வந்து நம்ம டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே ஒர்க் ஆகும். நான் வந்து கர்ட் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். இதில் நான் எப்பயுமே கர்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி பண்ணிடுவேன், ஏதாவது ஒன்று மெஸ் பண்ணி விட்டுருவேன் மஞ்சளில் கையை வச்சுட்டு. இந்த மாதிரி யார் நீங்கள்லாம் இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து ஏதாவது ஃபேஸ் பேக் போடும்போது இருக்க எக்ஸ்ட்ரா மஞ்சளையும் டிப் பண்ணி விட்டுருவோம் இல்லை, இந்த மாதிரிலாம் யாராவது மிஸ்டேக் பண்ணுவீங்களா அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் கர்டை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தோணும் என்னடா இது, உங்கள் ப்ரெட்டை வந்து அப்படியே போடுறாங்க, நல்லா மிக்ஸ் ஆகுமா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நான் நல்லா மிக்ஸ் பண்ணணும், மிக்ஸ் நம்ம பண்ண அது நல்லா வந்து பவுடர் மாதிரி ஆகும். அவங்களோட ஸ்ருத்திகா அவங்க அம்மா வந்து நல்லா நார்த் இந்தியனில் நல்லா கலராக இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க நிறையா இன்டர்வியூஸில், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்கிட்டே போக மாட்டாங்க, என்ன இருந்தாலுமே நிறைய ஹோம் ரெமெடிஸ் தான் அவங்க அம்மா ட்ரை பண்ணுவாங்க. எல்லாமே ஜூஸஸ் பீட்ரூட் ஜூஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து தான் ஸ்கின்னை வந்து நல்லா சின்ன வயசுலேருந்து 21 இயர்ஸ் 23 இயர்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணி விட்டனால தான் என்னோடய ஸ்கின் வந்து இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்களே பாருங்களேன், நான் மிக்ஸ் பண்ண எப்படி ஆச்சு நீங்களே உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நல்லா வந்து அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெட் இருக்குல்ல, அதையும் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் எடுத்து இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது கொஞ்சம் திக்காக இருக்கனால ஃபேஸில் போடும்போது ரொம்ப திக் பேஸ்ட்டாக இருந்தால் ஃபேஸில் ஒட்டாது இல்லைங்களா, அதனால நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபைனாக இது பண்ணுறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து ப்ரெட் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ப்ரெட், அதுக்கப்புறம் கர்ட் மஞ்சள், எல்லார் வீட்லேயுமே இது மூணு இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ப்ரெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் நான் கொஞ்சம் ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கிறேன். ஏன் அதையும் வேஸ்ட் பண்ணணும், ஃபுல்லாக கை கால் முதுகில் நீங்கள் ஃபேஸில் உங்களுக்கு எங்கெங்கே டேன் இருக்கோ அங்கே எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம், கண்டிப்பாக டேன் ரிமூவ் ஆகும். அவங்க வந்து ரெகுலராக இது தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாங்க.
நான் இன்னமும் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரெட்டு போட்டேன்ல, அதனால நான் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் எதுவும் பண்ணாது, கஸ்தூரி மஞ்சள் தானே போடுறோம், ஸோ அந்தளவுக்கு நமக்கு கையிலெல்லாம் ஃபேஸ்லலாம் ஒட்டாது. இன்னும் கொஞ்சம் கர்ட் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட கர்ட் இல்லைனா நீங்கள் மில்க் போடுங்க, சூப்பராக இருக்கும். மில்க்லாம் நல்லா ஊறி நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி சூப்பராக ஆகிடும். நான் இன்னொரு நாள் உங்களுக்கு அந்த ஃபேஸ் பேக் வேணும்னா சொல்லுங்கள், நான் ப்ரெட்டை வச்சு அந்த மில்க்லாம் வச்சு ஒரு ஃபேஸ் பேக் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண பண்ண அது நல்லா வந்து அந்த ப்ரெட் வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே பவுடர் மாதிரி ஆகி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகும். நீங்கள் ஒரு 5 to 10 minutes ஆகும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது இன்னும் நம்ம மில்க்லாம் போட்டிருந்தோன்னா நல்லா ஊறிட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக சூப்பராக ஒரு 2 minutes நம்ம வந்து சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க கலக்க கலக்க அப்படியே நல்லா பேஸ்ட் ஆயிரும். இது இந்த நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குன்னா நீங்கள் தேவையான அளவு வந்து நம்ம வந்து கார்ட் போட்டுக்கலாம். கார்டு எக்ஸ்ட்ரா போடுறதுனாலலாம் எந்த எஃபெக்டெல்லாம் நமக்கு ஆகிடாது. நல்லா டேன் தான் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கார்டில் நிறைய லாக்டிக் ஆசிட் இருக்கனால ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு நிறைய வெயிலில் போயிட்டு வந்து டேன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நான் நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டாக ஓரளவுக்கு நான் ஆக்கிட்டேன். பாருங்களேன் ப்ரெட் எப்படி போட்டோம், இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் ஸ்ருத்திகா வந்து சொல்லியிருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் வந்து அவங்க பைத்தா மாவு தான் வந்து டீஃபால்ட்டாக எப்போயுமே நான் அரைச்சி நல்லா பவுடராக அரைச்சி நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிப்பேன் பாத்ரூமில். அதை மட்டும்தான் நான் ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணுவேன். எனக்கு அதனால் பிரேக் அவுட்ஸே ஆனதில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் நிறைய வந்து பைத்தமாவு தான் நானுமே யூஸ் பண்ணுவேன். பைத்தமாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதில் கூட எனக்கு பீரியட்ஸ் டைமில் கூட நமக்குலாம் நிறையா பிம்பிள் வரும்ல, எனக்கு அது கூட வரதில்லை. அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ பேக் போடுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் இப்படி இருக்குது, நான் பேக் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேக் போடும்போது ஃபுல்லாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்லெலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் டேன் இருக்கோ அங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. கையிலையுமே நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன்னா இப்போ இதை நல்லா காஞ்சிருச்சு, வாஷ் பண்ணி காட்டுறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சூப்பர் க்ளோ இருக்குது, கையிலையுமே டேன் வந்து நல்லா ரிமூவ் ஆகிருக்கு. நல்லா வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இந்த பேக் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க சொன்ன மாதிரி பைத்தமாவை வந்து ஒரு ஃபேஸ் வாஷாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா பவுட்ராக அரைச்சிட்டு அதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதையுமே யூஸ் பண்ணுங்கள். நிறையா பேர் அதை சொல்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள் ரெகுலராக. நீங்கள் ஃபேஸ் வாஷ்லாம் காசு கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் ஃபைன் பவுட்ராக அரைக்கும் போது அது ஃபேஸில் கூட எதுவும் பெருசாக போட்டு ஸ்க்ரப்பர் மாதிரி கூட இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.